வணக்கம் மக்களே, எல்லோரும் வந்து எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து வலிமை படத்தை பற்றி தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் சத்தமாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. ஏன்னா வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, செம்ம மழை வந்து பெய்யுது. இன்றைக்கே வந்து லேசாக கொஞ்சம் தண்ணி கூட ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருக்கு, என்னடா திருப்பி பஞ்சேர் வந்துடுமோ அப்படின்ட்டு. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் வந்து சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் தியேட்டர் போகவே இல்லை. இடையில படம் கூட ரிலீஸ் ஆனிச்சு, அப்போ கூட்டிகிட்டு போகல. பிகாஸ் கொரோனா சுச்சுவேஷன் அப்போ ரொம்ப அதிகமாக கேசஸ் இருந்ததுனால வீட்டில் வந்து விடலை. ஸோ ரொம்ப நாள் கழித்து அதுவும் வந்துட்டு என்னோடய ஃபேவரட் ஆக்டர் அஜித் சார் நடித்த படத்தை போய் பார்க்க போகிறோம் அப்படின்போது என்னால் அப்படியே என்ன சொல்கிறதுனே அப்படின்னு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி இன்றைக்கி வந்து செம்ம ஒரு என்ன சொல்கிறது, இன்றைக்கி வந்து ஒரு புடி பிடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஏன்னா வந்துட்டு அத்தனை வருஷம் கழித்து ஒரு படத்துக்கு போகிறோன்ற விட அத்தனை வருஷம் கழித்து நமக்கு பிடிச்சவங்க நடித்த படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்ற போது அந்த எக்ஸைட்டடே வந்து எனக்கு ஒரு தனி ஃபீல் வந்து கொடுத்துச்சு. அங்கே போய் பாப்கார்ன் வாங்கி அந்த தண்ணிலாம் வைக்கும்போது அந்த தண்ணிலாம் வாங்கும்போது எனக்கே வந்து கண்ணெல்லாம் கலந்து ஐயோ இதெல்லாம் வாங்கி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே படத்தை பார்த்து அது அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நமக்கு பிடிச்சவங்க வரதை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதுதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டடை வந்து கொடுத்துச்சு. ஸோ படத்தை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக வந்து பேசினாங்க, நிறைய ரிவ்யூஸ் வந்துச்சு. ஸோ நான் ரிவ்யூ பண்ணுறதை வந்துட்டு அவ்வளோ பெருசாலாம் வேணால் எடுத்துக்க வேணாம். ஏன்னா வந்து ஆஸ் எ ஃபேனாக தான் நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ப்ளூ சட்டை மாறன் லெவலுக்கெலாம் என்னால் வந்து ரிவ்யூ பண்ண முடியாது. பட் ஸ்டில் நான் போய் படம் பார்த்தேன், எனக்கு எப்படி ஃபீல் ஆணுச்சு அப்படின்றத உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே வைக்காமல் படம் அப்படி இருக்கணும் இப்படி எடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே வைக்காம தான் நான் போய் படத்தை போய் பார்த்தேன். ஒரே ஒன்று தான், அஜித் சார் இருக்காரு அப்படின்றதுக்காக தான் அந்த படத்தையே நான் போய் பார்க்க போனேன். ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே வைக்காமல் ஃபஸ்ட்டு உக்காந்தேன், படம் ஆரம்பிச்சிச்சு. ஸ்டார்டிங்கில் அந்த வலிமைன்னு போட்டோன்னு எங்கேருந்து தான் அப்படியே ஒரு மாதிரி கேடா வரப்போகிறாரு சார் வரப்போகிறாரு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்ட்ரி வந்து செம்ம மாசாக இருந்துச்சு. ஓ மை காட், அவரோட அந்த என்ட்ரி அந்த வேனா அதுலேருந்து அவர் எந்திரிக்கும் போது எனக்கு அப்படியே எப்படி கத்துன போல் இருந்துச்சுன்னா அத்தனை வருஷம் ஆச்சு. அவரோட படம் வந்து நான் பார்க்காம இருந்து கிட்டத்தட்ட வலிமை ரிலீஸ் ஆகிறதுக்கே வந்து 2 வருஷம் கிட்ட வந்து ஆச்சு. ஸோ அதுக்கு அதெல்லாம் தாண்டி வலிமை அப்டேட் அப்படி இப்படின்னு அவ்வளோ இது போய் கடைசியில் இதை பார்த்துட்டோமே அப்படின்ற சந்தோஷமே எனக்கு வந்துட்டு அப்படியே தலைகால் புரியாமல் வந்து இருந்தேன். ஆனால் தியேட்டரில் கத்துனோன்னா வந்துட்டு எல்லோரும் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க, ஒரே மானக்கேட போகும் அப்படின்றதுனால அப்படியே மனசுக்குள்ளேயே கத்திக்கிட்டு ஓகே படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். இன்ஃபர்மேஷன் வரைக்கும் எனக்கு வந்து படம் வந்துட்டு ஓகே இப்படி தாண்டா இருக்க போகுது அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. பட் நான் நினச்ச மாதிரி படம் வந்து சுத்தமாக போகல, படம் வந்து வேற லெவல் தாண்டி வந்து போணுச்சு. அண்ட் அஜித் சாரோட ஸ்டண்ட் பைக் ஸ்டண்ட்லாம் எனக்கு அப்படியே ஓ மை காட் இந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அந்த பைக் ஸ்டண்ட்லாம் பார்க்கும்போது ஐயோ அப்படின்ற லெவலுக்கு வந்து இருந்துச்சு. ஏன்னா வில்லனை ஸ்டண்ட் பண்ண அஜித் சார் வந்து ஸ்டண்ட் பண்ண ஐயோ மை காட் அந்த சீன்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ பைக் ஸ்டண்ட்டை பார்க்குறதுக்காக இன்னொரு தடவை அந்த படத்தை பார்க்க போகலாம் போல் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டு அங்கே வேறு மாதிரியும், அப்புறம் அந்த மதர் உட்பட்ட ஒரு சாங் வரும் இல்லையா, ஸோ அந்த சாங் அந்த சாங்க்காகவே வந்துட்டு நான் படத்துக்காக வந்து போனேன். இந்த நாங்கள் வேறு மாதிரி இந்த நாங்கள் வேறு மாதிரி அந்த பாட்டில் வந்துட்டு மை காட் சூப்பராக இருந்துச்சுங்க. லைக் வந்து அஜித் சார் வந்துட்டு அவ்வளோ லெவலுக்கு வந்து ஸ்டெப்பு போடாட்டினாலும் அப்படி வேறு லெவலில் ஸ்டெப் பண்ணாட்டினாலுமே அதில் அவர் பார்க்குறதுக்கு வந்துட்டு உண்மையாலுமே வேறு மாதிரி தான் வந்து இருந்தார். இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் இந்த படத்தை வந்து எப்படி வேணாலும் வந்து விமர்சிக்கலாம், படம் நல்லா இல்லை, படம் வந்துட்டு ஒரே கதை. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரே கதை தான். பட் ஆஸ் அ ஃபேன், அஜித் சார் ஃபேனாக இருந்துட்டு இத்தனை வருஷம் இந்த படத்தை வெயிட் பண்ணி போய் பார்த்ததுக்கு வந்து எனக்கு வந்து மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது.
ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா வந்து நமக்கு பிடிச்ச ஃபேம் வந்து படம் வரத்துக்கே வந்து நம்ம வந்து அவ்வளோ ஆசைப்படுவோம். ஸோ உட்காந்து பார்க்கும்போது அவங்களோட ஆக்டிங்கு, அதுவும் அஜித் சார்னாலே அந்த பைக் சீன் வந்தாலே நம்ம வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவோம். ஏதாவது ஒரு படத்தில் வந்தாலே அண்ட் இந்த படமே வந்துட்டு அந்த பைக் கதை வச்சு தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அவர் பண்ண ஒவ்வொரு ஸ்டண்ட்டுமே எனக்கு அப்படியே வந்துட்டு வந்துட்டு அப்படியே ஃப்ளாஷ் ஆகிக்கிட்டு போகுது. ஸோ உண்மையாலுமே எனக்கு வந்து படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆஸ் அ ஃபேனாக வந்து நான் இந்த படத்துக்கு வேணால் எவ்வளோ மார்க் வேணாலும் வந்து கொடுப்பேன். பட் ஆஸ் அ ஆடியன்ஸை, ஆஸ் அ வியூவராக பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு என்னால் சத்தியமாக வந்து சொல்ல முடியலங்க. ஏன்னா நான் வந்துட்டு அப்படி சொன்னாலுமே வந்து நான் கொஞ்சம் பொய் சொல்கிற மாதிரியும் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஏன்னா வந்துட்டு நான் முழுக்க முழுக்க அஜித் சார் ஃபேனாக தான் நான் அதில் உட்காந்து வந்து பார்த்தேன். அண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு பிறகு என்னால் வந்து சஸ்பென்ஸ் வந்து தாங்க முடியல. இது நடக்கும், அது நடக்கும், அது நடக்கும்னு கடைசியில் வந்து அவ்வளோ அழகாக முடிச்சுட்டு போனாங்க கதையை வந்து. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கதை. அண்ட் நான் யோசித்த சில விஷயங்கள் வந்துட்டு படத்தில் வந்து இருந்துச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா, அஜித் சாரோட தம்பி வந்துட்டு அந்த கெட்டவங்க கேங்கில் போய் சேர்ந்துருவாருன்னு எனக்கு வந்து தெரியும். ஸோ அதே மாதிரி அவர் அந்த கேங்கில் போய் சேர்ந்துட்டார். அண்ட் இப்போ வந்து சைட் கேரக்டர் பற்றி வந்து பார்ப்போம். ஸோ அஜித் சாரோட தம்பி ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தார். எனக்கு அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட விஜய் டிவி புகழ் அவர் வந்து நடிச்சிருந்தார். ஒரு சின்ன ஒரு சீனில் தான் வந்து வந்திருந்தார். ரொம்ப அழகாக, அதாவது குக்கி கோமாளியில் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் அதெல்லாம் வந்து இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து அப்படியே அந்த படத்தில் வந்து இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட அந்த கொஞ்சம் சீன்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் காமெடியாக நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் த எண்ட். ஸோ நீங்கள் வலிமை படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். எனக்கு வந்து படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ உங்களெல்லாம் நான் சீக்கிரமாக ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென், பை பாய்.